ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌமி ஹோம்மேக்கர். இன்றைக்கி நாம் சௌமி ஹோம்மேக்கரில் ஒரு சூப்பரான ரெண்டு டிப்ஸ் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின் கேர், ரெண்டாவது வந்து ஒரு குக்கிங் வீடியோ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்கின் கேர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சம்மருக்கு வந்து ரொம்பவே ஒரு ஆப்டான ஒரு ஸ்கின் கேர்னு சொல்லி சொல்லலாம். நம்ம வீட்லேயே வந்து எந்த கெமிக்கலும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற நார்மலான இன்க்ரீடியன்ஸ் வச்சே வந்து நம்ம ஸ்கின் கேர் வந்து பண்ணிக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். வீக்லி வந்து டூ டேஸ் செஞ்சிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப பிரைட்டாக வந்து மாறும். அது இந்த சம்மருக்கு வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஏற்ற வகையில் இருக்கிற ஸ்கின் கேர் தாங்க பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து நமக்கு பார்க்க போகிறீங்கன்னா தக்காளி தொக்கு, அந்த டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப சம்மராக இருக்கிறனால நைட் டைம்லாம் பார்த்திங்க அப்படின்னா சமைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து நமக்கு தோசை சப்பாத்தியெல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா அப்படியே வேத்து பூத்து மாறிடுவோம். அப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம டக்குன்னு வந்து எப்படி தக்காளி தொக்கு செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டக்குன்னு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வந்து நம்ம கிச்சனில் வந்து இருக்க தேவையில்லை. நம்ம இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப கிச்சன் அடுப்பு பக்கத்தில் போகிறக்கே வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக எடுத்து டக்குன்னு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்க அப்படின்னா இப்போ தக்காளி சீசனும் கூட நமக்கு வந்து ரேட்டு வந்து கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி கம்மியாக நமக்கு தக்காளி சீசனில் வந்து கிடைக்கிறப்ப நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்பப்போ தேவையான டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு தான் வந்து நான் இன்றைக்கி வந்திருக்கேன். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம். ஸ்கின் கேர் டைம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கெட்டியான வந்து தயிர் எடுத்துக்கிறேங்க. அதே அளவு பார்த்திங்க அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ தயிர் இந்த கஸ்தூரி மஞ்சள் ரெண்டு தான் வந்து நம்ம சேர்த்திக்க போகிறோம். இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு ட்ராப்ஸ் வந்து எலுமிச்சம்பழம் வந்து நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு இப்போ ஃபேஸில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பிம்பிள்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு அப்படின்னா இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது போட்டு நமக்கு ஸ்க்ரப் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் வந்து லைட்டாக கொஞ்சம் எரியும். அது கஸ்தூரி மஞ்சள் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஃபேஸில் வந்து எரிச்சல் கொடுக்கும். அதனால் நீங்கள் வந்து பிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எச்எஃப் வந்து ஃபேஸ் வந்து எரியறக்கு வந்து ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நீங்கள் அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வந்து ரோஸ் வாட்டர் இல்லைன்னா வந்து நார்மலான தண்ணி யூஸ் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்தவித கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக வந்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். பார்த்திங்க அப்படின்னா நல்லா தயிரில் வந்து எந்த கட்டி இல்லாமல் நல்லா ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிடலாம். இப்போ ஃபேஸில் பார்த்திங்கன்னா நான் ஃபேஸ் வாஷ் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதுவுமே போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. சோப்போ ஃபேஸ் வாஷ் எதுவுமே வந்து போடக்கூடாது. அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த தயிர் இந்த கஸ்தூரி மஞ்சள் அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஏதாவது ப்ரஷ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி கூட வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நார்மலாக இந்த மாதிரி கையிலேயே வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்கங்க. நல்லா சர்க்குலர் மோஷனில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்லா எந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து ஃபேஸில் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா வீக்லி ஒரு டூ டைம்ஸ் வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். அது இந்த சம்மருக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தோடனே டக்குன்னு உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா டேன் ஆயிரும், அப்படியே கருத்து போயிடும். அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பேக் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஸ்கின் வந்து கொஞ்சம் நல்லா பாதுகாத்துக்கலாம். இது வந்து நீங்கள் எல்லா பக்கமே அப்ளை பண்ணலாம். கண்ணுடைய இமைகளில், கழுத்தில், காதில், எல்லா பக்கமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா தயிர் அப்படிங்கிறதுனால அது நல்லா கொஞ்சம் ஜில்லுன்னு தான் இருக்கும், கூலிங்காக தான் இருக்கும். அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி கழுத்தில், பின்னாடி, நெக்கு எல்லாமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வீடியோக்குங்காட்டி பின்னாடி வந்து அப்ளை பண்ணல, ஆனால் நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இதை வந்து அப்படியே நல்லா ஒரு 20 minutes வந்து நம்ம காய வச்சு வச்சிடலாம். ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்லர் போகிறக்கு டைம் இல்லை, ஃபேஷியல் பண்ணவெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து பேக் போட்டுக்கலாம். ஆனால் இது போட்டதுக்கப்புறம் நீங்கள் வெயிலில் போகக்கூடாது. இப்போ 20 minutes அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கையிலேயே வந்து நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுக்குங்க. அதை ஃபுல்லாக நல்லா அந்த ஃபேஸ் பேக் எல்லாமே கீழே உதுற மாதிரி நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்குங்க. அப்படியே தேய்ச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். ஸ்கின்னெல்லாம் அப்படி தொண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது சம்மருக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்குன்னு கூட சொல்லலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்குங்க. எங்கெல்லாம் வந்து கருப்பாக இருக்கும் அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நிறையவே அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா போட்டு ஸ்கின்னை வந்து தொடச்சி எடுக்கக்கூடாது. லைட்டாக அப்படி தொட்டு தொட்டு தான் எடுக்கணும். நல்லா அப்படி தொடச்சி போட்டு இழுத்து தேய்ச்சிட்டு இருந்திங்கனாவே அப்போதைக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தொட்டு எடுத்தாச்சு, உங்களுக்கு நல்லா வந்து எஃபெக்ட் தெரியும். ஒரு டைம் வந்து மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி டூ டேஸ் வந்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸ்கின் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்ஸ்டண்ட்டாக வந்து நமக்கு பிரைட்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணலாம். இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது நார்மலாக ஒரு மாய்ஸ்சரைசர் அல்லது ஏதாவது ஒரு க்ரீம் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு
நம்ம வந்து அப்படியே விட்டுறலாம். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு எஃபெக்ட் இருக்கிற ஃபேஸ் பேக்கை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ தக்காளி தொகுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு கிலோ அளவு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 பல் பூண்டு வந்து தொளிச்சு வச்சுருக்கேன். ஒரு 7-8 வரமிளகா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வெகுதுப்பான தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு மிளகா வந்து காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு மிளகா வந்து கம்மியாக சேர்த்திக்கலாம். அடுத்தது பவுடர் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 tablespoon அளவு வந்து மல்லியும், 1/4 tablespoon அளவு வந்து சீரகம், 1/4 tablespoon அளவு வந்து மிளகு, அதே 1/4 tablespoon அளவு வந்து வெந்தயம். இந்த நாளை வந்து சேர்த்து நம்ம நல்லா வந்து ஒரு பவுடரை வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பவுடர் தான் வந்து நம்ம இது கூட வந்து சேர்த்திக்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த உரிச்சு வச்சுருக்கிற இந்த பூண்டும் ஊற வச்சு வச்சுருக்கிற இந்த வரமிளகாயும் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டை வந்து அரைச்சிக்கலாம். அந்த வரமிளகாயில் இருக்கிற தண்ணி பார்த்திங்க அப்படின்னா நான் கொஞ்சம் நிறைய ஊற்றி ஊற வச்சிட்டேன், அதனால் எல்லாத்தையும் ஊற்ற வேண்டாம். லைட்டாக அரைக்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி மட்டும் நம்ம சேர்த்திட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டை வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த தொக்குக்கு வந்து நம்ம தண்ணி எதுவுமே வந்து சேர்க்க போகிறது இல்லைங்க. தக்காளி பார்த்திங்க அப்படின்னா இந்த 1 கிலோ தக்காளியில் வந்து நான் ஒரு 4-5 தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சு சேர்த்திக்க போகிறேன். மீதி எல்லா தக்காளியும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேஸ்ட்டை வந்து அரைச்சி சேர்த்திக்கலாம். நீங்கள் எல்லா தக்காளியும் வந்து அரைச்சி வேணால் கூட சேர்த்திக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு 4-5 தக்காளி மட்டும் நம்ம அது கட் பண்ணி போடும்போது உங்களுக்கு அது சாப்பிட்றப்ப வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 4 தக்காளி மட்டும் அரிஞ்சு வச்சுருக்கேன். மீதி எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது தண்ணி எதுவுமே வந்து நான் சேர்க்கல, எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தக்காளியில் இருக்கிற தண்ணி தான். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி நல்ல ஒரு அடிகனமான கடாயை வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் லேசான கடாயை வந்து வச்சுட்டேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து நம்ம நார்மலாக ஊற்றுறதோட ஒரு 2 tablespoon வந்து நம்ம சேர்த்தியே வந்து சேர்த்திக்கலாம். ஒரு 3-4 tablespoon வந்து நான் விட்டுருப்பேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் வந்து நம்ம சேர்த்திக்கலாம். ஆனால் நல்லெண்ணெயில் வந்து இந்த மாதிரி தொக்கு செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக வந்து நம்ம நல்லெண்ணெய் வந்து சேர்த்திக்கிறோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மிளகாயும் பூண்டும் வந்து நல்லா அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த பேஸ்ட் வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா எண்ணெயில் வந்து அந்த பூண்டும் மிளகாயோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக வரும். அதை நல்லா ஒரு கலரி கலரி விட்டுட்டு நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் வந்து உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகு, சீரகம், வெந்தயம் அதெல்லாமே போட்டு வச்சுருக்குறோம்ல, அந்த பவுடர் வந்து நம்ம உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற எல்லா பவுடரையுமே வந்து இது கூட சேர்த்திங்க. இப்போ இதை எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி வந்து சேர்த்திக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நான் காரத்துக்கு வந்து எந்த மசாலாவுமே வந்து சேர்க்க போகிறதில்ல, நார்மலாக வந்து இந்த மிளகாயும் இந்த பவுடரும் மட்டும்தான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி வந்து சேர்த்திக்கலாம். இப்போ தக்காளி வந்து சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டி வந்து உள்ளே விட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் வந்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இதை வந்து நம்ம மூடி வச்சு தான் குக் பண்ணணும். நீங்கள் வந்து நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நீங்கள் வந்து குக் பண்ணிகிட்டே இருக்கணும். மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து குக் ஆயிரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பும் லைட்டாக ஒரு 1/4 teaspoon அளவு வந்து மஞ்சள் தூள் வந்து நான் சேர்த்திக்க போகிறேன். இப்போ நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்சு அளவு வந்து மஞ்சள்தூள் வந்து சேர்த்திக்கிறேன். அடுத்தது வந்து இந்த தொக்குக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஏதாவது ஒரு தட்டு வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இப்போ இதனோட அளவு வந்து நமக்கு பாதியாக வந்து குறைஞ்சி வரணும். இப்போ நல்லா கலரி விட்டுட்டு நான் வந்து தட்டு வச்சு நான் மூடி வச்சிட்றேன். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து நம்ம தட்டை எடுத்துகிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நமக்கு பாதியாக வந்து குறைஞ்சி வந்திருக்கு. இன்னும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்பப்போ வந்து நீங்கள் தட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா அடிக்கனமான பாத்திரம் வந்தால் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி லேசான பாத்திரம் வைக்கும்போது உங்களுக்கு அப்பப்போ வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அப்பப்போ வந்து கிளறி விட்டுட்டே எடுங்க. ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சே வந்து செய்யுங்க. இன்னும் வந்து நமக்கு குக் ஆகணும், நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்து வரணும். இன்னும் வந்து நம்ம தட்டு வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா ஒரு கெட்டியாக தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிகிட்டே இருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு தொக்கோட கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்கள், நல்லா கெட்டியாக இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து வந்துருச்சு.
இப்போ இந்த டைமில் வந்து நம்ம தாளிப்பு விட்டுக்கலாம். தாளிக்கிறது பார்த்திங்கன்னா நான் தனியாக வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேனில் வந்து நான் தேவையான அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் பார்த்திங்கம்னா நான் கடலை எண்ணெய் தான் வந்து சேர்த்திக்கிறேன். நீங்கள் வந்து நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் எது வேணாலும் வந்து நம்ம சேர்த்திக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இப்போ உளுந்து வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு வரமிளகாய் மட்டுட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்து நான் வந்து சேர்த்திக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம மிளகாய் வந்து அரைச்சி போட்டிருக்கோம். அதனால் சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும் நான் வரமிளகாய் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்திக்கலாம். எண்ணெயில் வந்து நல்லா பெருங்காயத்தூள் வந்து பொறிட்டோம். இப்போ எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு கைப்பிடியலை வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்திக்கிறேன். இந்த கருவேப்பிலையை வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து அப்படியே வந்து இந்த தொக்கில் ஆட் பண்ணிட வேண்டியதான். இப்போ தொக்கு பார்த்திங்கம்னா நமக்கு ஸ்லோ ஃப்ளேமில் தான் வந்து இருக்குது. இப்போ இந்த தாளிச்சதை வந்து நம்ம விட்டுட்டு நல்லா திரும்பவும் ஒரு கலரு அந்த எண்ணெய் ஃபுல்லாக அந்த தொக்கில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்ல ஒரு கலரு கலரி விட்டுட்டு நம்ம வந்து சூடாறினதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆற வச்சு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா தொக்கு பார்க்குறக்கே வந்து நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து நம்ம வந்து ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாட்டில் வந்து எந்த தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமான பாட்டில் வந்து போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாட்டில் வந்து போட்டு வச்சுருந்தேன். ஒரு பாட்டில் பார்த்திங்கன்னா செஞ்சோனே வந்து காலியாயிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அப்படியே பார்க்குறக்கே ரொம்ப டெம்ட் ஆகுது. நீங்களும் வந்து ஒரு டைம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சம்மருக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா நைட்டு வந்து நம்ம அடுப்பக்கமே போக வேண்டியதில்லை, இதே போட்டு வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெண்டு டிப்ஸும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்கின் கேரும் அதே மாதிரி வந்து குக்கிங்கும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸ்கின் கேர் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து இந்த ஸ்கின் கேர் வந்து நம்ம வீடியோவில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம போட்டிருக்கேன். ஸோ வேணுங்க அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குக்கிங் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது செஞ்சோடனே வந்து நாங்களே வந்து பாதி வந்து காலி பண்ணிவிட்டோம். அந்தளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு டைம் அது உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு குட்டி லைக் கொடுத்துட்டு மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சௌமி ஹோம் மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.